வெல்கம் யுவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோ வந்து நம்ம சைக்காலஜியில் 13வது பார்ட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் 30 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தற்கருத்து அவா நிலையுடன் இணைந்த மனவெளிச்சி என்பது பெருமிதமாகும். ஸோ பெருமிதம் என்பது எந்தெந்த மனவெளிச்சிகள் இணைந்தது அப்படின்னா தற்கருத்தும் அவா நிலையும். ஒருவன் ஒரு செயலை செய்து முடிக்க தேவைப்படும் துணிவு சக்தி தருபவை எதுனா மனவெளிச்சி. ஒருவன் வந்து ஒரு செயலை செய்து முடிக்க தேவையான துணிவு மற்றும் சக்தியை அளிப்பது வந்து மனவெளிச்சி. உடன்பாட்டு மனவெளிச்சி என்பது பரிவாகும். பரிவு என்பது உடன்பாட்டு மனவெளிச்சி. மனவெளிச்சி நுண்ணறிவின் உட்கூறுகள் வந்து 5 இருக்கும். இலக்கியத்திறன், நுண்கலை திறன் இவற்றால் நிகழுவது மனவெளிச்சி. மனித செயல்களை ஊக்குவிக்கும் காரணி எதுனா மனவெளிச்சி. மனித செயல்களை ஊக்குவிக்கும் ஒரு காரணி மனவெளிச்சி. அச்சத்தை லார்டன் என்பவர் எத்தனை பிரிவுகளாக பிரித்தார்னா 4 பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காரு. அச்சத்தை குறித்து லார்டனினுடைய பிரிவுகள் வந்து 4. முன்னேற்ற பள்ளியை தோற்றுவித்தவர் வந்து ஏஎஸ் நீல். முன்னேற்ற பள்ளியை தோற்றுவித்தவர் வந்து ஏஎஸ் நீல். செயல்திட்டம் என்பதை முன்மொழிந்தவர் ஜான் டூயி. செயல்திட்டம் என்பதை முன்மொழிந்தவர் யாருன்னா ஜான் டூயி. தொலைக்காட்சி கருவி காட்சி வந்து கேள்வி கருவி ஆகும். தொலைக்காட்சி கருவியோட காட்சி எந்த வகை கருவினா கேள்வி கருவி. பிறரை பார்த்து குழந்தைகள் நடந்து கொள்ளும் விதம் பற்றி கூறியவர் வந்து பான்டுரா. எரிக்சனின் சமுதாய மேம்பாட்டு படிநிலைகள் வந்து எத்தனைனா 8 நிலைகள் வந்து இருக்கும். தேவை நிறைவேறும் போது மனவெளிச்சி வந்து எவ்வாறு இருக்கும்னா நேர்முக மனவெளிச்சியாக வந்து இருக்கும். ஒரு தேவை நிறைவேறும் போது ஏற்படும் மனவெளிச்சி வந்து நேர்முக மனவெளிச்சி. மனவெளிச்சியை ஆளும் திறன் வந்து மனவெளிச்சி நுண்ணறிவு என அழைக்கப்படுகின்றது. ஆசிரியர்கள் பெரியவர்கள் சொற்படி குழந்தைகள் நடந்து கொள்வது ஆழ்படு நிலை, ஆழப்படு நிலை ஆகும். குழந்தைகளுக்கு எந்த வயதிற்கும் மேல் சமரச போக்கு மற்றும் மன்னிக்கும் பண்பு ஏற்படுகின்றது அப்படின்னா 12 வயதிற்கு மேல். கோல்பர்க்கின் நன்னெறி வளர்ச்சி நிலை எத்தனை பிரிவுகள் வந்து இருக்கு அப்படின்னா 6. பரிசுகள் பாராட்டுகள் பெற விரும்பும் நிலை வந்து மரபு நிலை என அழைக்கப்படுது. முன்மாதிரி என்ற கருத்தை வலியுறுத்தியவர் வந்து ஆல்பிரட் பான்டுரா. முன்மாதிரி என்ற கருத்தை வலியுறுத்தியவர் ஆல்பிரட் பான்டுரா. குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பெருமை போன்றவை வந்து சிக்கலான மனவெளிச்சியில் வந்து இருக்கும். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என கூறியவர் வந்து ரூசோ. மதிப்பு கல்வியின் ஒரு கருவி எதுனா சமூகவியல். சமூகவியல் என்பது மதிப்பு கல்வியினுடைய ஒரு கருவி ஆகும். அடிப்படை மனவெளிச்சி வந்து சினம். சகக்குழுவால் ஒருவர் எதை கற்றுக்கொள்கின்றனர் அப்படின்னா விளையாட்டை வந்து கற்றுக்கிறாங்க. ஜெயிக்க முடியாது என கருதி காலில் சுளுக்கு என்று பொய் கூறுதல் வந்து எந்த வகை மனவெளிச்சினா பின்வாங்குதல். மன தூய்மை இயக்கத்தின் தந்தை வந்து கிளிஃபோர்டு ஃப்ரீஸ். ஒன்றில் ஒன்றை குறையிருந்தால் மற்றொன்றில் மனதை செலுத்துதல் வந்து ஈடு செய்தல் ஆகும். பிற குழந்தைகளை துன்புறுத்துதல் என்பது நெறிப்பிறழ்வு நடத்தை. தன் தவற்றை பிறர் மீது போடுதல் என்பது இடமாற்ற தற்காப்பு. தான் செய்த தவறை பிறர் மீது சொல்லுதல் வந்து இடமாற்று தற்காப்பு என அழைக்கப்படுது. மன போராட்டங்களில் இருந்து காத்துக்கொள்ள உதவும் உத்தி வந்து தற்காப்பு நடத்தைகள் ஆகும். மன போராட்டங்களில் இருந்து காத்துக்கொள்ள உதவும் உத்தி தற்காப்பு நடத்தைகள். இந்த வீடியோல வந்து நம்ம சைக்காலஜியில இருக்க இம்பார்ட்டன்ட் 30 பாயிண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.